பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல 18 போட்டியர்கள் கலந்துகிட்டாங்க. அவங்கள 3 பேர் எலிமினேட் ஆகியிருக்காங்க. இந்நிலையில 15 பேர்ல இந்த வாரம் ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. திடீர்னு ட்விஸ்டா இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாதுன்னு விஜய் சேதுபதி அறிவிச்சிருக்காரு. இதனால இந்த வாரம் எலிமினேட் ஆக இருந்த அன்ஷிதா தப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீபாவளி போனஸா வைல்ட் கார்டு போட்டியாளர்களையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருப்பதா விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. போன சீசன் போலவே இந்த சீசன்லயும் 5 வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரே நாள என்ட்ரி கொடுக்கிறதா கூறப்பட்டுச்சு. ஆனா அதுல புது ட்விஸ்டா 6 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்கிறதா கூறப்படுது. அவங்க எல்லாம் யாருங்கிறத பாக்கலாம். ராயன், இவர் விஜய் டிவில ஒளிபரப்பான தமிழும் சரஸ்வதியும் சீரியல வில்லா நடிச்சவரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த சீரியல் நடித்த ஹீரோ தீபக் ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு. ராயனுடைய வருகையால தீபக்குடைய ஆட்டத்துல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரியா தியாகராஜன், இவங்க ஒரு மாடல். 2023ல நடந்த மிஸ் சென்னை அழகி போட்டியில கலந்துகிட்டு 3வது இடத்தை பிடிச்சவங்க தான் ரியா. அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ செய்பராகவும் ரியா இருந்திருக்காங்க. தனியா யூடியூப் சேனலை வச்சிருக்கும் ரியா பிக் பாஸ் போட்டியாளர் விஜய் விஷாலுடைய முன்னாள் காதலி கூட சொல்லப்படுது. மஞ்சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செல்ல இருக்கிற வைல்ட் கார்டு போட்டியாளர்களை இவங்களும் ஒருத்தர். இவங்க ஒரு பேச்சாளர். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி துறையில வேலை பார்த்துட்டு வந்த இவங்க தன்னுடைய பேச்சு திறமையால கவனம் பெற்றாங்க. இப்போ பிக் பாஸ் போட்டியாளரா இருக்கிற முத்துக்குமாரனுடன் பல மீடியில சேர்ந்து பேசியிருக்காங்க மஞ்சரி. வர்ஷினி வெங்கட், இவங்க நடிகை பாடகி பாடலாசிரியர்னு பன்முக திறமை கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம மாடலிங்லயும் ஆர்வம் கொண்ட வர்ஷினி மிஸ் கோல்டன் ஃபேஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்ற அழகி போட்டியில பங்கேற்று 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. சிவகுமார், இவரு முன்னாள் பிக் பாஸ் போட்டியாளரான சுஜா வர்ணியுடைய கணவர் தான். சுஜா வர்ணி பிக் பாஸ் முதல் சீசன்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்தவங்க. அதே மாதிரிதான் சிவகுமாரும் வரையிருக்காரு. இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பேரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராணவ், இவர் சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு. இவருடைய வருகையால இந்த சீசனுடைய டைட்டில் வினரா இவர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு கூறப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த 7 சீசன்லயும் ARM என்ற ஃபார்மேட்ல தான் வெற்றியாளர்கள் அமைஞ்சிருந்தாங்க. அந்த வகையில முதல் 3 சீசன்ல ஆரவ் ரித்திகா முகேனோ, அடுத்த 3 சீசன்ல ஆரி ராஜு முகமது அசிம்னோ, 7வது சீசன்ல அர்ச்சனா டைட்டில் வென்றதால இந்த சீசன்ல ஆர் என்ற எழுத்துல தொடங்குற போட்டியாளர் தான் வெற்றி பெறுவார்னு கூறப்பட்டு வருது. அந்த வகையில ராணாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதா நெட்டிசன்கள் இப்படியும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் எப்படி விளையாட போறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இவங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.